ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் சர்வீஸ் கட்டி. இனி நம்ம எந்த டாபிக் பார்க்குறோன்னா ஓடபிள்யூஎஸ்பி டாப் 10 இன்சஃபிஷியன்ட் லாகின் அண்ட் மானிட்டரிங் தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து என்ன மீனிங் சொல்லிட்டு நம்ம கூகுளில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிடலாம். கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்சஃபிஷியன்ட் லாகின் மானிட்டரிங் வந்து போதுமான பதில் இல்லை கண்காணிப்பு, ஓகேவா? இதுதான் அதோட மீனிங், ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாரு, அமேட் வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட். இப்போ நான் நார்மல் யூசர் பீப்புள் வந்து போய் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு லாகின் யூசர் நேம்லாம் கொடுக்குறாரு. அதை வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா டேட்டா பேஸை போய் செக் பண்ணும், அந்த வெப் அப்ளிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து அலோ பண்ணி அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அவங்க எக்ஸட்ரா, ஓகேவா? இப்போ வந்து அதை யூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகேவா? இது வந்து நார்மலாக நடக்கிறது, ஓகேவா? இதே வந்து ஹேக்கராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இவர் வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து யாருமே பெரிய பெரிய கம்பெனி தான் மேனுவலாக உட்காந்து செக் பண்ணாங்க, ஓகேவா? மீதி என்னது மணி கம்மியாக இருக்க கம்பெனி, அதாவது ஃபண்டு கம்மியாக இருக்க மாதிரி காஸ்ட் கம்மியாக இருக்க கம்பெனிலாம் வந்து ஒரு இவங்க கையில் வந்து டேட்டா பேஸோ இல்லை ஒன் மந்த்துக்கோ இல்லை ஒன் இயர்க்கோ இதுவோ வாங்கிடுவாங்க, அதாவது ஓஸ்ட்டு டொமைனோ இதுவோ, அதாவது பெரிய பெரிய கம்பெனிகளில் ஏடபிள்யூஎஸ் கூகுள் அமேசான் எஃப்பி மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க, ஓகேவா? இப்போ வந்து ஒரு சின்ன கம்பெனி என்னன்னா அவங்க வந்து அதிகமாக செக்யூரிட்டி பர்பஸ் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? பெரிய அவங்க கம்பெனியில் கொடுப்பாங்க, ஆனால் இவங்களோட வெப் அப்ளிகேஷனில் இவங்களுக்கு கிரியேட் பண்ண எக்ஸாம்பிள் ஜாவா பிஹெச்பி ஹெச்டிஎம்எல் அந்த பைத்தான் எக்ஸட்ரா சொல்லினே போகலாம், ஓகேவா? அது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணது இவங்க வந்து டெவலப் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. இவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு போகும்போது நான் வந்து டிக்ஷனரி அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி, ஓகேவா, அந்த லாகினை சக்ஸஸாக நான் ப்ரீச் பண்ணிட்டேன்னா, அதாவது பிரேக் பண்ணால் உள்ளே போய் நான் என்ட்ரி ஆகிட்டேன்னா அது வந்து வெப் அப்ளிகேஷன் பிரிட்ஜ். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இன்சஃபிஷியன்ட் அதாவது பக் இருக்குது, வல்னபிலிட்டி இருக்குது, நான் அதை பிரிச் பண்ணுறேன். இப்போது அதை வந்து அட்டாக் ஆகாமல் ஃபெயில்டு லாகின் வந்துச்சுன்னா அதை வந்து கண்காணிக்கப்பாங்க. எக்ஸாம்பிள் மானிட்டரி பண்ணுறாங்க, அதாவது இது வந்து கெட்டது, இது நல்லது, இது மெலிஷியஸ் கோடு இருக்குது, இதில் பக் இருக்குது, இதில் வைரஸ் இருக்குது, இதில் ரேன்சமர் இருக்குது, இதில் அட்டாக்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து பக்ஸ் விட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணாலே அந்த ரெக்வஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து பக்ஸ் விட்டு யூஸ் பண்ண தடை விடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஏதாவது ஒரு வெப்சைட்டு, ஏன்னா அது பக்ஸ் விட்டு யூஸ் பண்ணி இதில் வந்து அட்டாக் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பக்ஸ்விட்டே யூஸ் பண்ணாமல் வேறு என்ன டூல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவங்க எந்தெந்த டூல் வந்து இப்போ டெவலப்மெண்ட்க்கு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி ஒரு டூல் டெவலப்பெலாம் இருக்கலாம், நாளைக்கு அந்த டூல் வந்து சாதாரணமாக மக்கள் யூஸ் பண்ண டூலாக இருக்கலாம், ஓகேவா? அது மாதிரி ஆகும், ஓகேவா? இந்த செக்யூரிட்டி பர்பஸ் பொறுத்த இருக்கும். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன்லாம் நல்லா தரவோ லாங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன்லாம் வந்து வீக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வந்துட்டு போகிற அந்த பீப்புளோட இது, இப்போ இந்த வெப்சைட் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் வராங்க, ஒரு 5000 பேர் வராங்க, இதில் வந்து ஒரு 50000 யூசர்ஸ் இருக்காங்க, இதில் ஒரு 20000 யூசர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு அதாவது அக்கௌண்ட் வச்சுருக்காங்களாம், அவங்க கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ் யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் இது டெவலப் பண்ணுவாங்க. இதில் ஒரு 500 பேர் ஒரு 1000 பேர் யூசர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் அவ்வளோ செக்யூர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும், அது இல்லாமல் ஏர்னிங் வந்து அவங்களுக்கு கிடையாது, ஓகேவா? ஏன்னா விளம்பரம் பண்ணோம், ஏன்னா ஆட்சன்ஸ் வாங்கினா தான் அவங்களால விளம்பரம் காசு சம்பாதிக்க முடியும், ஓகேவா? இப்போ வந்து அது எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா, அதை வந்து லாகின் பர்பஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. லாகின்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ல வந்து ரேட் லிமிட்டிங் பக் இருக்குது. ரேட் லிமிட்டிங் பக்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து எனக்கு அடிச்சிட்டனா அந்த மெயில் ஐடி நான் ஃபர்கார்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு 1000 மெயில் நான் உனக்கு அனுப்புறேன், ஓகேவா? 1000 மெயில் உனக்கு அனுப்புற மாதிரி சென்ட் பண்ணிடுவேன் அந்த பக் சூட் யூஸ் பண்ணி. அந்த பக் சூட் என்ன பண்ணும், இந்த மெயில் ஐடிக்கு வந்து 1000 மெயில் வந்து சென்ட் பண்ணினே இருக்கும், ஓகேவா? சென்ட் பண்ணி 200 ஓகேன்னு வரும், ஓகேவா? அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல பக் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த யூசர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவார், ஏன்னா 15 GB தான் யூஸபிள், ஓகேவா? ஒரு நாளைக்கு 1000 மெயில் தான் யூஸ் பண்ண முடியும், என்னது அன்பண்ணுறது டவுன்லோட் அப்லோடிங்கெல்லாம் அதுமாதிரி ரிசீவ் பண்ணுறது சென்டர்லாம் இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இப்போ நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுனா, இப்போ எக்ஸாம்பிள்
சுந்தர் பிச்சை எடுத்துக்கோங்க, அவங்களோட இமெயில் ஐடி எனக்கு அடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணேன், அதை வச்சு நான் அட்டாக் பண்ணி ஒரு 1000 இல்லை 10,000 இது ரெக்கவரி பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்ருவேன் ஓகேவா. அது பாட்டு அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும் ஓகேவா. நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கனால ஃபோன் வந்து பாப்பப் பச்சுன்னு இருக்கும், அப்படி வைப்ரேஷன் போட்டாலும் நீங்கள் எடுத்தோடனே அந்த மெசேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும், அமே ஃபோன் ஹேங் ஆகும் ஓகேவா. இப்படி தான் நடக்குது ஓகேவா. சிம்பிளாக யோசிச்சுட்டா நிறைய அட்டாக்லாம் இருக்குது ஓகேவா. அதனால் வந்து இது வந்து லாகின்ல வந்து ஒரு இது பண்ணுவாங்க ஓகேவா. இவ்வளோ 5 மேலே தான் அந்த இமெயில் பாஸ்வேர்ட் மேலே போகணும், அதுக்கு மேலே போனால் 400 பேடுன்னு காட்டணும் ஓகேவா. 200 ஓகேனா கரெக்டு, அது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. 400 பேடுனா அவங்களுக்கு போய் சேரலை ஓகேவா. நடுவில் வந்து ஃபயர்வால் பிரேக் பண்ணிட்டாங்க ஓகேவா. அதாவது அந்த அந்த வெப் அப்ளிகேஷனோடது ஓகேவா. இந்த வெப் அப்ளிகேஷன் மூலிமா தான் போய் அந்த இமெயிலுக்கு போகுது ஓகேவா. இல்லை இப்போ வந்து எப்படி போகிறதுனா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பக் சூட்டை யூஸ் பண்ணி அவங்களோட இமெயில் ஐடி சென்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கு போய் ஃபஸ்ட்டு வெப் அப்ளிகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இமெயிலுக்கு போய் அவங்களுக்கு ரிசீவராக அந்த மெசேஜ் பார்ப்போம் பண்ணி காட்டும். இதை வந்து தடுக்கிறது பார்த்திங்கன்னா சம் டூல்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அப்கமிங் டியூட்டல்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ப்ரூட் ஃபோர் அட்டாக்கு யூஸ் பண்ணலாம். அமேட் வந்து இதில் மெயினாக எது பார்த்தீங்கன்னா க்ளவுடு லாகின்ல தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்டில் பார்த்தீங்கன்னா கவுட் லாகின்ல தான் பக் கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரீச் ஆனது கொஞ்சம் க்ளவுடில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஏன்னா க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், இப்போ டாப்பில் ஓடின்னு இருக்குது அந்த க்ளவுடு. ஏன்னா இப்போ எல்லா ஹேக்கர்ஸ் வந்து அந்த க்ளவுடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நீங்கள் அது வந்து மாதம் ஆனால் நீங்கள் ஒரு சம் அமௌண்ட் கட்டினா தான் உங்களோட ஸ்பெக்கான லேப் உங்களுக்கு ஒரு யூசர் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் அதை வச்சு அது டாப் ஸ்பீடில் ரன் பண்ணலாம், அதை வந்து ஹேக் பண்ணலாம். எப்படின்னா இப்போது உங்கள் டிக்ஷனரி அட்டாக் யூஸ் பண்ணி இந்த சாதாரணமாக பேசிக் சிஸ்டமில் வந்து ஒரு 2 நாள் ஆகுனா அது ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம் அந்த க்ளவுடோட விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி ஓகேவா. அதெல்லாம் வந்து AWS, கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஓகேவா. அலிபாபா கூட பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலாரம்ஸ். அலாரம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களோட சிஸ்டமை ப்ரீச் பண்ணுறாங்கன்னா, ஃபயர்வாலை ப்ரீச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் மாதிரி காட்டினே இருக்கும், உங்கள் ஃபயர்வால் இஸ் பிரேக்கடு ஓகேவா. எல்லாம் வார்னிங், சில ஹேக்கிங் மூவிலாம் பார்ப்பீங்க உங்களோட சிஸ்டம் என்ன ப்ரீச் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு வார்னிங் பாப்அப் மாதிரி காட்டினே இருக்கும். இது வந்து ஒரு செட் பண்ணுவாங்க ஓகேவா ஃபயர்வாலில். இப்போ ஃபயர்வால் தாண்டி எதனா அன்வான்டட் திங்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து வார்னிங்காக எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் சஃபிஷியன்ட் இன்ஃபோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படி நம்ம தடுக்கலாம், லாகின் வித் சஃபிஷியன்ட். இப்போ வந்து லாகின் கரெக்டாக இருந்ததா உள்ளே போகணும், இல்லைன்னா வெளி சேர்க்கக்கூடாது ஓகேவா. அமேட் வந்து சென்சிட்டிவ் இருந்தால் தான் உள்ளே அனுப்பணும். நாட் சென்சிட்டிவ்னா இப்போ எக்ஸாம்பிள் நேம் இடத்துல வேற என்ன போட்டு நம்பர் இடத்துல வேற என்ன போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணால் அது சேவ் ஆகக்கூடாது, அது மாதிரி காட்டணும். அமேட் வந்து மானிட்டர் பண்ணணும் ப்ராப்பராக, வாரத்து ஒரு நாள் இல்லை டெய்லி ஒரு நாள் மாதம் ஒரு நாள் ப்ராப்பர் பண்ணணும் மானிட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளான் வைக்கணும் ஓகேவா. ஐஆர் பிளானா இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா. இது என்னதுன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் ஓகேவா. இது சாரி காய்ஸ் இது நான் ஒழுங்கா அதில் இது வந்து என்னன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான். இது எப்படின்னா எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விண்டோஸ் சிஸ்டம் நோ ஆக்ஷன் நீடன் வருதா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிக் மார்க் மாதிரி வருது, இதை வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸ் சிம்பிள் மாதிரி வருது. இப்படி வந்துச்சுன்னா இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட சிஸ்டமை உங்களோட செக்யூரிட்டி தாண்டி யாரோ யூஸ் பண்ணின்னு இருக்காங்க, நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சிஸ்டம் இதுவாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது தான். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் உங்கள் சிஸ்டமே இருக்கும். நீங்கள் ஒரு பேசிக் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் டெய்லி அப்டேட் இல்லை வாரத்தோடு நாள் அப்டேட்டில் நீங்கள் குத்திருந்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி இங்கே காட்டும். இந்த மாதிரி டிக்கு வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டம் யாரும் அவ்வளோவா ப்ரீச் பண்ணலை ஓகேவா. அதுவும் இல்லாமல் உங்களை ஃபைல்ஸ் அவ்வளோவா யாரும் ரன் ஆகலை அதிகமாக பின்னாடி காட்டும். அப்படி இல்லைனா இங்கே ஒரு டேஞ்சரஸ் சிம்பிள் மாதிரி இது மாதிரி காட்டுச்சுன்னா இங்கே காட்டும் ஓகேவா. அதாவது எப்போனா ஒரு அடி காட்டும். அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இது கிளிக் பண்ணி ஸ்கேன் ஆப்ஷன் கொடுங்க. ஸ்கேன் ஆப்ஷன் கொடுத்தோன்னே அதை வந்து ரன் ஆகிட்டு எது இதெல்லாம் அன்வான்டட் ஃபைல் அதெல்லாம் பார்த்து காமிக்கும், நீங்கள் அந்த போய் டெலிட் பண்ணிடுங்க அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாபிக் 10 பார்த்தோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா லாகின் யூஸ் பண்ணுறது அதிகமாக ப்ரீச் பண்ணுறாங்க, அமிட் மற்றவங்க அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறது, இப்படி தான் க்ளவுடோட கம்ப்யூட்டிங் அட்மினோட யூஸர் இப்படி தான் ப்ரீச் பண்ணுறாங்க. எஸ்கியூல் இன்ஜெக்ஷன், அமிட் வந்து கிராஸ் ஏ ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் வச்சு ரொம்ப ப்ரீச் பண்ணுறாங்க. இப்போது இன்சஃபிஷியன்ட் லாகின் அண்ட் மானிட்டரிங் தான் இப்போ பார்த்தோம். ஆல் தான் கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் தான், நம்ம இன்னைக்கு ஓடபிள்யூசிஎஸ்பி டாப் டென்னோட முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகிறது வந்து உள்ளதான் இன்ஜெக்ஷன் எப்படி நம்ம வேலை செய்கிறது, ப்ரோக்கன் ஆட்டோமைசேஷன் எப்படி நம்ம பண்ணுறது, அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் தான் இப்போ பண்ண போகிறோம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதுதான் கைஸ், எதனா டவுட்ஸ் இருந்தாக்கி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமி டெலகிராமி ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கைஸ், ஐ வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.